Yeah.
இல்லை. மொழிகளாகவும் அல்லது ஸ்வரங்களாகவும் ஆனதல்ல கர்நாடக இசை. எந்த மொழியிலே பாடினாலும் அந்த ராக சாயலை தெளிவாக காட்டி பாடுகின்ற போது உண்மையான இன்பம் கொடுப்பது இசைக்கு தமிழ் மொழி தடையில்ல ஒரு பரம். இன்றைய நாவலரின் விருப்பத்திற்கு இணங்க இன்றைய இசை நிகழ்வு முழுவதும் தமிழிலேயே நடைபெறுகின்றன. அதைவிட நாவலர் பாடல்களை மட்டுமே வைத்துக் கொண்டு இன்றைய இந்த இசை நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நான் பாடிய அந்த பாடலுக்கு உரிமையாளர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய விரிவுரையாளர் இன்றைய விழாவின் அமைப்பாளர்களில் ஒருவருமாகிய லலீசன் அவர்கள் இந்த பாடலை இயற்றி என்னுடைய இமெயிலுக்கு அனுப்பியிருந்தார்கள். அதை நேற்று இரவு எடுத்து பார்த்தேன். இப்படி ஒரு இசை போடலாம் என்று தோன்றியது. ஒரு எப்பொழுதும் கூடவே இருக்கின்றவர்களாகிய நாங்கள் ஒரு நிமிடம் கூட பயிற்சி எதையுமே பார்க்கவில்லை. அத்தோடு இந்த கணினி மயப்படுத்தப்பட்ட மெட்ரோனோம் அல்லது தாளமீட்டர் எனப்படுகின்ற அந்த கருவியுடன் இந்த மேடையிலே தான் நாம் எல்லாம் இணைந்து கொண்டு அதிலிருந்து சற்றும் விலக்காமல் இந்த நிகழ்வை நடத்த முடிகின்றது. அதற்கு நாவலர் பெருமானுடைய அந்த அருள் தொடர்ந்து எங்களுக்கு கை நீக்கும் என்று நம்பிக்கொண்டு நாட்டை வாகத்திலே அமைந்த அந்த நாவலரை வாழ்த்தி வணங்கிய பாடலோடு பண்டிதர் அமரர் காப்போ ரத்தினம் அவர்களின் பூ வணக்கம் பொழில் வணக்கம் புனித நல்லூர் தான் வணக்கம் இந்த அவர் அதை விருத்தமாக நினைத்து எழுதியிருக்கலாம். ஆனால் அதற்கு தாளத்தோடு சேர்ந்த கதையமைத்து அதை ரேவதி ராகத்திலே இங்கே சமர்ப்பிக்க இருக்கிறோம்.
Yeah.
நாவலர் வாழ்வு. நாவலருக்கு ஒரு வாழ்வே செய்திருக்கின்றார்கள் இலக்கண வித்தகர் அவரர் ஈனா நமச்சிவாய பேசுகிறவர்கள். அந்த வாழி மத்தியமாவதி ராகத்திலே பாடுவதுடன் சுபமாக இந்த நாவலன் இசை அரங்கு நிறைவேறும்.